ஓம் குரு காந்தி சாய சச்சிதானந்தம் சண்டை பெருமக்களே சிந்தனையாளர்களே பதினெண் சித்தர்கள் அருளிய மூலிகை உணவு மருத்துவ பயணம் ஆத்ம தர்ம யோகா மூலமாக உங்களுக்கு தெரிவித்து நீங்கள் நலமோடும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உணவு முறையை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் இன்று நாம் சிந்திப்பது கோவைக்காய் பாகல்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் போன்றவை போல் கோவக்காயும் பந்தலிலே படரும் ஒரு கொடியினம்தான் இது இலை முதல் காய் கனி கிழங்கு வேறு என அனைத்துமே தனக்கு வைத்து கொள்ளாமல் அதை உண்ணுகின்ற ஒவ்வொரு ஜீவனும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை நான் என்று தன்னை கண்டதும் ஈர்க்கக்கூடிய நிறமாகிய அந்த செவ் செவ்வு செவிலம் சிவப்பாக கணிந்து பார்க்கின்ற உயிர்களெல்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மையுடைய நிறத்தை கொண்டிருக்கிறது இதான் இயற்கையின் ஒழுங்கமைப்பு இனிப்பு கசப்பு என இரு வகைகள் இதன் உள்ளே காணப்படுகிறது கற்கோவை வரிக்கோவை அப்பக்கோவை செங்கோவை கருங்கோவை என இதனுடைய இனங்களாக போற்றப்படுகிறது இந்த கோவையிலேயும் மூவிரல் கோவை ஐவிரல் கோவை நாமக்கோவை என்று மூன்று வகையாக பிரித்து கூறுகிறார்கள் சித்த மருத்துவத்தில் கண்ணும் குளிர்ச்சி பெறும் காசமோடு வாய்வூரும் புண்ணும் சிரங்கும் புரண்டோகும் நன்னுடலும் மீதுலர் வெப்பகலும் விழா நிற்கட்டோங்கு கோதிலா கோவை இலக்கி என்பது சித்தர் பாடல் கோவை கசப்பு மிகுந்ததுதான் என்றாலும் ஒரு இனிப்பான செய்தி நமக்கு இருக்கிறது இதிலே கோவையை நாம் அடிக்கடி உணவிலே சேர்த்து கொண்டால் பின்னாளிலே இனிப்பு சுவை என்று அதிகரிப்பால் வரும் சர்க்கரை நோய் நமக்கு அண்டாது நம்மளை பிடிக்காது விட்டு ஓடிவிடும் ஊசியின்றி நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர கோவை காய நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கொண்டீர்களானால் நீரிடைப்பினை நீக்க வல்லது தேகச்சூட்டை தணிக்கவல்லது கண்களும் குளிர்ச்சியை ஊட்டும் கோவைக்கு பெருவிரணைகளையும் சிறு சிறங்குகளையும் மாற்றும் அத்தோடு வாத இருமலும் இக்கோவையினால் தீரும் மேலும் இதய வியாதிக்கும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்களுக்கும் கோவை சிறந்த உணவாக இருக்கிறது ஆக உங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கோவக்காயை உண்ணுகின்ற பழக்கத்தை கொண்டு இதனோடு அதிகமாக மசாலா பொருட்களை சேர்த்து சமைக்காமல் மிளகு சீரகம் மஞ்சள் கலந்து சிறிது தேங்காய் இட்டு அதை பொரியலாகவோ அல்லது சிறுபருப்பு இட்டு கூட்டாகவோ நீங்கள் சமைத்து சாப்பிடுகின்ற பொழுது சிறுபருப்பு என்பது பாசி பருப்பை கொண்டு செய்ய வேண்டும் பெங்களூர் பருப்பை வைத்து செய்யக்கூடாது பாசிப்பருப்பு உடலுக்கும் இது மருத்துவ குணத்தையும் தரக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது கோவையில் இரும்புச்சத்து கணிசமாக உள்ளது விட்டமின்களும் உள்ளன இதனை சுவையான கூட்டு அவியல் கறி வற்றல் என பல வகையில் செய்து உண்ணலாம் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதைக் கொண்டு சேர்த்து உண்டு ஆரோக்கியம் பெற வேண்டுகிறோம் கோவைக்காயை வாரம் மூன்று நாட்கள் நல்லெண்ணெயில் மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் போட்டு தேங்காய் தேங்காய்த்துருவுடன் கறிவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சியுடன் பொரியல் செய்து பகல் அல்லது இரவு உணவுடன் சாப்பிட்டு வர மாத்திரை ஊசியின்றி நீரழிவை விடலாம் இது கண்கண்ட மருத்துவம் இதை முயற்சித்து வாழ்வில் வெற்றியடைங்கள் மகிழ்ச்சியை ஆரோக்கியம் பெறுங்கள் உங்களுடைய பொருள் செல்வத்தை மீதம் படுத்துங்கள் இதனுடைய இலையை கொதிக்கின்ற வெந்நீரில் இட்டு பதினைந்து நிமிடங்கள் சென்றபின் வடிகட்டி வேலைக்கு ஐம்பது மில்லி வீதம் கொடுக்க உடல் சூடு சொறி சிறங்கு நீரடைப்பு இவை நீங்கும் இதனுடைய தண்டு அல்லது கிழங்கை கஷாயம் செய்து கொடுக்க நீர்க்கட்டை உடைத்து நீரை வெளிப்படுத்தும் ஆக இப்படி பல வகையிலே குணமுடைய இந்த கோவைக்காயை வாரத்தில் ஒரு நாளாவது ஒன்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் குருகாந்த ஈசாய சச்சி